சிவன் கொடுத்த வரம். நீங்கள் இப்போ பார்க்குற கோயில் வந்து மேலூர் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய திருவுடையம்மன் திருக்கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து திருவுடையம்மன் இருக்கக்கூடிய கோயில். இன்னைக்கு வந்து இது வந்து ஈஸ்வரன் உள்ளே இருக்காரு. இந்த கோயில் கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு அழகான அமைப்பாக அற்புதமாக இருக்குது. நல்ல பார்க்கு வசதிகளோட இந்த பாருங்கள் மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல இடம், நல்ல கோயில் அமைப்போடு இருக்குது. ஒரு அமைதியாகவும் இருக்குது இந்த கோயில். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தேதி என்ன, 19/11/2021 வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்தன்னைக்கு, பௌர்ணமி கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாங்கள் வந்து வடியுடையம்மன் திருவுடையம்மனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு மாலையிலேயே கொடியுடையம்மன், அதாவது திருவற்றியூரில் இருக்கிற வடியுடையம்மனையும் மேலூர் மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவுடையம்மனையும் இன்னைக்கு மாலையிலேயே திருமுள்ள வாயில் இருக்கக்கூடிய கொடியுடையம்மனையும் தரிசிக்கிற நிலையில் இருக்கிறோம். இந்த ரெண்டு கோயில் தரிசனமும் இன்னைக்கு எங்களுக்கு அமைதி அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பூவர மாங்காய் மரமும் ஒரு அரச மரமும் ஒரே மரம் போலவே காட்சி அளிக்குது. அதாவது ரெண்டு மரம் ஒட்டி இருக்கிறத நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே மரம் போலவே இருக்கிறத நாங்கள் இந்த கோயிலில் தான் பார்க்குறோம். இது வந்து எப்படியும் 100 வருஷத்தை கடந்த மரமாக தான் இருக்கும். இந்த மரத்தை நாங்கள் கிட்ட போய் எடுக்கிறோம். இதோ பாருங்கள், இது வந்து அரச மரம். நல்லா பாருங்கள், அரச மரத்தோட இலை இது இருக்குது. இது அரச மரத்து, அதுக்கு மேலே இருந்து மாங்காய் மரம். நான் கொஞ்சம் பெருசு பண்ணியே காட்டுறேன். இது வந்து மாங்காய் மரம். இதை தெரிஞ்சுட்டு பாருங்க, இது வந்து மாங்காய் மரம், இது வந்து அரச மரம். அரச மரமும் மாங்காய் மரமும் ஒரே மரம் போலவே இருக்கு. இதுல எந்த விதமான மாறுபாடும் வேறுபாடும் இல்லை. இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு அதிசயமாக நினைக்கிறோம். இது வந்து இந்த மேலூர்ல இருக்கக்கூடிய திருவுடையம்மனுடைய கோயிலுடைய வடக்கு திசையில இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோயிலை வந்து மறக்காம தரிசனம் பண்ணுங்க. பிறக்கிறோம், இருக்கிறோம், வாழறோம், சாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம் என்பதை விட சில கோயில்களையும் சில இடங்களையும் புண்ணிய சித்தருடைய சமாதிகளையும் ஜீவசமாதி அடைந்த இடங்களையும் நாம் சென்று பார்ப்பது ஒரு வரம். நல்லது செய்வதே வெற்றி. மகாதுரை ஐயனார்.